ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் ஏஆர்டெக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் ஆகும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நாங்கள் இன்றைய வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னவென்று பார்த்திங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய இடங்களில் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து பாக்கெட்லேருந்து யாராவது எடுத்தால் உடனே வந்து எலாம் படக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். அதே போல் வந்து வீட்டில் நீங்கள் வச்சிருந்தாலும் வந்து உங்களுடைய மொபைலை யார் சார் டச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எலாம் படக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய மொபைலில் இருந்துச்சுன்னா யாரும் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து தொடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு அனைத்து டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோ ஊடாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதோடு சேர்த்து பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நிற்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். அதனோட பற்றி டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் லைக் பண்ணிலாட்டி லைக் பண்ணிக்கொடுங்க. இந்த அப்ளிகேஷனோடைய லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்துக்கணும். அதனோட பற்றி டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோக்கு மேலேக்கும் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இருக்கக்கூடிய பட்டன்ஸை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தரக்கூடிய எலாம் வந்து ஸோ உங்களுக்கு வந்து உடனே வந்து கிடைக்கும். ஸோ ஆன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஓகேன்னு கேட்கும். ஸோ அந்த ஓகே வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ்லேயும் பர்மிஷன் கேட்கும். ஸோ அதுலேயும் வந்து கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மூணாவது ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணும்போது ஓகே கேட்கும். ஸோ அதையும் வந்து கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்டிக்கு அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எலாம் படக்கூடிய மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எலாம் படும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் அன்லாக் உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து அன்லாக் பண்ணால் தான் அது வந்து ஆஃப் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கொடுங்க. ஓகே, ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு தேவையான சாங்ஸ் அதாவது ரிங்கின் டோனை வந்து கொடுத்துக்கொடுங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எத்தனை நிமிஷத்தில் உங்களுக்கு படணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட்லேயே கொடுத்துருங்க. ஏன்னா வந்து ஒருவர் வந்து உங்களுடைய மொபைலை வந்து எடுக்கும்போது வந்து ஸோ உடனே படக்கூடிய மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஒரு செகண்ட்லேயே வந்து கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி குவாலிட்டியில் வேணும்னு கேட்கும். ஹை குவாலிட்டி, மீடியம், அதே போல் வந்து லோ. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுத்திக்கணும். ஸோ மீடியம்லேயே வச்சுக்கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய மொபைல் வந்து ஸோ இந்த மாதிரி ஸோ நோமலாக தான் இருக்கும். ஓகே, அதை வந்து நான் இப்போது வந்து லாக் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து பாக்கெட்டில் வந்து வைக்கும்போது கண்டிப்பாக வந்து லாக் பண்ணுவீங்க. ஸோ லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு இதில் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் போட்டு இந்த கையை இங்கே கீழே வச்சுக்கிறேன் பாருங்கள். ஸோ அதனால் வந்து இது வந்து அலாம் பண்ணுது. ஓகே, அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அந்த மொபைலை நீங்கள் எடுத்து கண்டிப்பாக வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ அன்லாக் பண்ணால் தான் மறுபடி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அன்லாக் நான் பண்ணிட்டேன், நின்றுடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புரியும். ஸோ ஒரு மொபைலை வந்து இந்த மாதிரி வந்து யாராவது வந்து பாக்கெட்லேருந்தோ அப்படி வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்களோ ஸோ உடனே வந்து பார்த்துடும். ஸோ அந்த சென்சார் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரிக்கும். ஸோ மறுபடி வந்து நான் காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் பாக்கெட்டில் வந்து போகிறேன். இந்த மொபைலில் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து கை வச்சிக்கிறேன். ஸோ கை வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மொடலு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எடுக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா யாராவது எடுக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து படக்கூடிய மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பராக நினைக்கிங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது படுது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த சவுண்ட்ஸ் வந்து அதாவது இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு நிற்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்க்ரீனை வந்து அன்லாக் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த சவுண்ட் நிற்கும். ஸோ நீங்கள் போகக்கூடிய இடங்களாகட்டும், அப்படி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்களுடைய மொபைலை வந்து யாராவது வந்து எடுக்கிறதுக்கு, அதாவது பிக் பாக்கெட் காரங்களோ அப்படி யாராவது ஒருத்தர் வந்து ஸோ எடுக்கிறதுக்கு, அப்படி வந்து வேறு யார்கிட்ட சரி கையூடாக வந்து உங்களோட மொபைல் வந்து நார்மலாக இந்த மாதிரி டச் ஆகிச்சினாலும் ஸோ இந்த ரிங்ஸ் வந்து கேட்டுரும். ஸோ இது ஒரு பாதுகாப்பான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.